இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பஞ்சமி திதி ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதித்தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இல்லற வாழ்க்கையில எப்பவுமே சுகத்தை நான் காணவே இல்லை சார் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா சண்டை தான் சார் ஒரு நல்ல ஒரு அன்யோன்யமே இல்லை சார் ஒரு எப்பவுமே வீட்டில் தான் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஆண்கள் பெண்கள்னு இல்லை எல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக மனசார சந்தோஷத்தை அணுவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தேவி மகத்தியம்னு சொல்லுவோம் அது பிடிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நம்ம ஆரஞ்சு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்கள் உடல்நிலைகளில் கவனம் தேவை அக்கறை தேவை ஆண்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் சில இடங்களில் வந்து அந்த வண்டி வாகனங்களினால் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சொள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் நின்ற நட்சத்திரம் கேத்து உடைய தொடர்பு அதனால் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள் என்னால் நிவர்த்தி பெறும் ஏதோ ஒரு மனசங்கடம் ஏதோ ஒரு உளைச்சல் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் புது விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி புது விஷயங்களை நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு யாரெல்லாம் இந்த உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ உணவு கடன் நடத்தின்னு இருக்கீங்களோ ஹோட்டல் வியாபாரம் நைட் டைமுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஆட்கள் இவ்வாழ்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தையல் கலைஞர்களுக்கும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத தெய்வ அனுகிரகத்துக்காக தெய்வத்திற்கு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான வேலைக்காக இன்றைய நாள் நீங்கள் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா தெய்வம் அனுகிரகம்ங்கிறது எல்லாருக்கும் நடக்காது இன்றைய நாள் வந்து யாரோ ஒரு நபரின் மூலியமாக உங்களுக்கு ஒரு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளில் பொதுவாக ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் அதே மாதிரி திரிகோணங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது சிம்மம் அதில் இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஏற்றம் மன சங்கல்பம் எப்படி இருக்கும் அது அப்படியே நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க அவங்க மனசில் கூடிய சங்கடங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி நாள் பேரண்ட்ஸ் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அவங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கு எதனால படிக்க முடியல எதனால் அதில் கான்சென்ட் பண்ண முடியலன்னு ஒரு தெளிவு பெறக்கூடிய நாள் மோர் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் அனாலிசிஸ் செய்யக்கூடிய அற்புதமான நாள் தைரியம் தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு புகட்டுவதற்கான நாள் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் என்ன ட்ரை வேணால் பண்ணுங்கள் என்ன டிசைன் வேணால் போடுங்க என்ன டிராயிங் வேணால் போடுங்கள் என்ன பிளான் வேணால் பண்ணுங்கள் ஆனால் வெளியே மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா சுக்ரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கும் விடுதல் இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது அது சொல்லும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளை கூக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை வந்து இன்னொரு கிட்ட சொல்லி ப்ராப்ளத்தை கேடலான்னு பார்த்தா அவங்க அவங்க பிரச்சனை அப்படியே உங்ககிட்ட கொட்டின்னு இருப்பாங்க வில் கீப் ஆன் எக்ஸ்பிளைனிங் தேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயங்கள் அவங்க பிரச்சனை அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லின்னு இருப்பாங்க புது விஷயங்கள் எடுத்து பண்ணலான்னு பார்த்தா அதில் ஒரு சங்கடம் புதுசாக எதுவும் எடுத்து பண்ண முடியாது சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எடுத்து கிளாரிட்டி தெரியாமல் இருக்கிறது இன்றைய நாள் முழுக்க முழுக்க இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அது நடக்கும் நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் எழுத்து பூர்வமாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி பெறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொய் மட்டும் என்றால் எதுக்குமே பேசிடாதீங்க அதுவும் பெண்கள் கிட்ட போய் பேச வேண்டும் நட்சத்திரம் கேத்துவா நாள் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் நிறைய ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாள் கூலான விஷயங்கள் சில்லான அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் உணவுல சர்க்கரையை கம்மி என்னால் நிறைய நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுங்கள் தெய்வ தர்சனங்களுக்கு செலவு பண்ணுங்கள் தண்டமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்குடி ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு என்னால் உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு மன அமைதியின்றி கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இன்றைய நாள் ஆன்மீகத்தில் நீங்கள் சரணாகதி பொழுது கண்டிப்பாக அந்த அமைதி உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக முக்கியமாக ஏற்படும் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் கேத்து பன்னெண்டாம் பாவம் தொடர்புனா ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோத யாதன் சொல்லி கால் பாதங்களை சரணார விந்தங்களை படிய வேண்டும் அது உங்கள் மகாலட்சுமி உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் தாயாராக இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் அவங்க காலில் போய் விழுங்கும் பொழுது இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சூக்ஷமங்களை நீங்கள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுண்டம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களுக்காக இன்றைய நாள் நிறைய செலவுகள் நிறைய தேவையில்லாத டிராவல் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பெண்கள் இன்றைய நாள் உடல்நிலை பாதிப்புறதுனால் அந்த உடல்நிலைகள் பாதிப்பு சரியாக போயிடும் பயப்பட வேண்டியது நிறைய பேர் உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் தவிச்சுன்னு இருப்பீங்க அதெல்லாம் சரியாக போயிடும் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்லாம் நிவர்த்தி ஆகிடும் பொதுவாக இன்றைய நாள் வந்து அதாவது ஆண்கள் பெண்களிடம் ஜாகிரதையாக இருக்கணும் பெண்கள் ஆண்களிடம் ஜாகிரதையாக இருக்கணும் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ரவுண்ட் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படும் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பண்ண போடுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய சக்ஸஸை கொடுக்கும் இடமாற்றத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க கம் ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர்க்காக பேசிட்டு இருப்பீங்க அது இன்றைய நாள் முடிஞ்சிடும் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் நடந்துடும் உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டெபிஷியன்சியோ இருக்கும் அந்த விட்டமின் டெஃபிஷியன்சிக்காக இந்த நாள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரதர் எல்லா வாய்ப்புகளும் ஒரு ஒரு தடவை தட்டி 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 நடக்காம தள்ளி போயின்னு கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் வேலை மூலியமாக உங்கள் அந்தஸ்தின் மூலியமா உங்கள் கௌரவத்தின் மூலியமாக உங்க ப்ரஸ்டீஜ் மூலியமாக உங்கள் ஈகோ மூலயமா நடக்கும் இந்த மாதிரி புதுசாக எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இது நடக்கும் இவ்வளோ நாள் நம்ம இறங்கி போய் ஒரு விஷயம் நடக்கல இல்லை இந்த நாளில் பொதுவாக நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா அது நடந்துடும் எதையுமே விட்டு கொடுக்காமல் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில நாட்களுக்கான ஒரு ஃபார்முலா இப்படி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பச்சை நிறம் பொதுவா யாருக்கு நன்னா பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மத்த அனைவருக்குமே இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகண பவந்தோ சமஸ்தன்மங்களி பவந்தோன்னு கொண்டு வந்து நன்றி வணக்கம்